மாத்தி யோசிச்சேங்க. பழப்பயிர்களில் ஒன்றான பப்பாளி சற்று வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும் தன்மையுடையது. பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதால் இதனை உட்கொள்வதன் மூலம் எந்தவொரு ஊட்டச்சத்து குறைபாடுமின்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். மேலும் சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதால் விவசாயிகள் பப்பாளியிலிருந்து பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரித்து கூடுதல் லாபம் ஈட்டலாம். அந்த வகையில் பப்பாளி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா ராமச்சந்திரபுர கிராம வேளாண்மையாளர் என் ஸ்வேதா அவர்கள் தரும் செய்திகள். ஸோ நான் ஒரு பிஇ கிராஜுவேட். ஸோ அப்பாவோட உந்துதலால் அக்ரியில் வந்து அதிகமான இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸோ அப்பா வந்து ஒரு 4-5 வருஷமாக வந்து பப்பாளி பண்ணிகிட்ருக்கார். ஸோ இந்த முறை நாங்கள் முழுசாக வந்து ஆர்கானிக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா ஒரு 4-5 வாட்டியை வந்து உழுதுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பப்பாளியை பொறுத்த வரைக்கும் வந்து மாட்டுச்சாணத்தை விட ஆட்டுச்சாணம் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அதனோட லைஃப் டைம் வந்து கூட மாட்டுச்சாணம் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து லைஃப் வரும். ஆட்டுச்சாணம் வந்து இந்த பயிர் முடிகிற வரைக்குமே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ பப்பாளி சாகுபடின்னு பார்த்தீங்கன்னா கண் வச்சதுலேருந்து 8 மாதத்துக்கு அப்புறம் வந்து அறுவடை பண்ணலாம் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ பப்பாளியில் வரக்கூடிய 2 நோய் வந்து என்ன அப்படின்னா வைரஸ்ஸு மாவுப்பூச்சி. ஸோ இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த நோய் வருது. ஸோ இந்த கோல்டு கிளைமேட் அந்த மாதிரி கிளைமேட்லலாம் வந்து பப்பாளி வந்து அதிகபட்சமாக வந்து பாதிப்பு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. தண்ணி எவ்வளோக்கு ஈரப்பதம் இருக்கோ அவ்வளோ பப்பாளி பாதிக்கும். ஸோ அதுக்காக வந்து ரெயின் ஹோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து பண்ணலாம். ரெயின் ஹோஸை விட சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்ப ஈல்டை வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நம்ம சைடில் வந்து 3 வெரைட்டி பண்ணுறாங்க. சொப்னா, ரெட் லேடி, ரெட் ராயல். இது வந்து ரெட் ராயல் ஏன்னா வெயிட்டுக்காக. ஸோ நல்லா கவனித்தோம் அப்படின்னா 1.5-2 கிலோ வரும் பப்பாளி. ஸோ மார்க்கெட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா போகும். நல்ல சீசன் டைம் அப்படின்னா வெயில் டைம் மட்டும்தான் பப்பாளிக்கு. ஸோ பப்பாளியை வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து சீடில் இவங்க வந்து நாங்கள் கண்ணு வந்து வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வரோம். ஸோ 15 ரூபா கண்ணுன்னு சொல்லிட்டு வந்து இனிஷியலாகவே வாங்கிட்டு வரோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி கூட இருக்காது அந்த கண். ஸோ அதை வச்சோடனே என்ன பண்ணுவோன்னா வெறும் தண்ணி தான் விடுவோம். ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு எந்த விதமான ஃபெர்டிலைசருமே யூஸ் பண்ண மாட்டோம். இது ஆர்கானிக்ன்றதுனால ஃபெர்டிலைசர் தேவையும் கிடையாது. நீங்கள் 3 to 4 மந்த்ஸுக்கு அப்புறம் பப்பாளி நல்லா வந்ததுக்கப்புறம் பூ வைக்கிற டைமிங்கில் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது பூச்சி வருதா, இல்லை பூ நிற்குதா, இல்லை உழுதா அப்படிங்கும் போது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா பஞ்சகவ்யா கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ அடி ஒரு அடின்னு பார்த்தீங்கன்னா மீனோ அமிலம் கொடுத்துருக்கோம். ஸோ மீனோ அமிலம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் வச்சதுலேருந்து நம்ம ஆர்கானிக் பண்ணோன்னா 2.5 வருஷம் வந்து நல்ல காய் இருக்கும். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ எருவு கொட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்ல ஒரு மகசூல் இருக்கும். ஸோ நம்ம எருவு கொட்டுறது மூலிமா வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ யூரியாவோ இல்லை பொட்டாஷோ எதுவுமே போட தேவையில்லை. எருவு மட்டும் இருந்தாவே பப்பாளிக்கு போதும். ஸோ டிசீஸுன்னு அஃபெக்ட் ஆகும் போது இதை காய வச்சா மட்டும் போதும். ஸோ இதனோட வேறு வந்து அழுகல் வரும். இதில் அதிகபட்சமாக வேரழுகல் வரும், வைரஸ் வரும், மாவுப்பூச்சி வரும். வேரழுகல் வராத இருக்கணும் அப்படின்னா தண்ணியை வந்து தேங்க விடக்கூடாது. ஈரப்பசத்தை வந்து நம்ம நார்மல் கண்டிஷன்லேயே ட்ரையாகவே வச்சுட்டு இருந்தோன்னா பப்பாளி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஈல்டு நல்லா கொடுக்கும். ஸோ நம்ம பப்பாளியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊடு பயிர் வைக்கலாம்னா மஞ்சள் வைக்கலாம். சரிங்களா, மஞ்சளில் தான் பப்பாளி வைப்போம். ஏன் அப்படின்னா இதில் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பப்பாளியில் மஞ்சள் வைக்கும் போது. ஸோ மஞ்சளுக்கும் என்னென்னா இதுக்கு கொடுக்க வேண்டிய இது கொடுக்குற ஃபுட், ஏன்னா நம்ம ஆர்கானிக்கில் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கும் நல்லாயிருக்கும், பப்பாளியும் நல்லா வரும். ரெண்டாவது விஷயம் கேந்தி. கேந்தி எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா இதனோட இனிஷியல் பீரியடில் வந்து வைப்போம். ஏன்னா இதுக்கு வரக்கூடிய ஒரு சில நோய் பூச்சிகள்லாம் வந்து இதனுடைய இலையை சாப்பிடாமல் கேந்தியினுடைய இலை வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கேந்தி இது சாப்பிடும். ஸோ வைக்கிற ரெண்டே பயிர் வந்து மஞ்சள் அப்படியும் இல்லைன்னா கேந்தி, இது ரெண்டு தான் வைக்கிறோம். ஸோ இதில் பப்பாளியில் வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால நிறைய ஈல்டு வரும். ஸோ எல்லோரும் வந்து ஆர்கானிக் வைஸ் வந்து வரலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் ஆர்கானிக் வைஸில் வந்துட்டு பப்பாளி மூலமா நிறைய லாபம் வந்து பெறணும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் ஸ்வேதா அவர்களை
பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.